ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஆமையை பற்றி. ஆமை வந்து மீனவரின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அதுமாரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமை இது வந்து நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். இதில் வந்து ரெண்டு ஆமை இருக்குது, ஒன்று வந்து நில ஆமை, இன்னொன்று வந்து கடல் ஆமை. ஆமை எப்பயுமே பொறுமையாக தான் நடக்கும், அது நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பொறுமையாக வேலை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமை மாதிரி வேலை செய்யாத, ஆமை மாதிரி நடக்காது, அதுமாரின்னு சொல்லுவோம். ஆனால் ஆமை வந்து நீண்ட நாள் வந்து வாழக்கூடியது. அது எப்படி நீண்ட நாள் வாழுது அப்படின்னா அதோடய பொறுமை தான் காரணம். எப்படின்னா அதோட இதய துடிப்பு வந்து ரொம்ப சீராக இருக்குது, அதனால தான் இதை வந்து நீண்ட காலம் அது வாழ முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா 110 மில்லிமீட்டரில் ஒரு ஆமை இருக்கும், இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆமை, அதுக்கு பேர் ஸ்டிங்கட். இதுதான் சின்ன ஆமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் முதுகாமை அப்படின்னு ஒன்று இருக்குது. தோல் முதுகாமை இது வந்து 900 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது, இது பெரிய ஆமை. இப்போ நில ஆமை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து காலில் வந்து நகங்கள் இருக்கும். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 70 மீட்டர் வரைக்கும் நடந்து செல்லும், அது ஊர்ந்து செல்லும். இதோட ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 80-100 ஆண்டுகள் இதோட ஆயுள் காலம். இந்த நில ஆமை வந்து 1 முட்டையிலேருந்து 2 முட்டை அவ்வளோதான் இடம். அதில் சில இனங்கள் பார்த்தீங்கன்னா 20 முட்டை வரைக்கும் இடும். இது என்ன பண்ணால் இரவில் தான் முட்டையிடும். அந்த முட்டையை வந்து குழி தோண்டி அது உள்ளே தான் முட்டை போட்டு மண், மணல், அந்த கரிமப்பொருள் இதெல்லாத்தையும் மூடி பாதுகாப்பாக வச்சிடும். இது பாதுகாப்பாக வச்சுட்டு போயிடும். இந்த முட்டை வந்து அடகாக்கிற எத்தனை நாள்னால் 100-120 நாட்கள் அடைகாக்கும் இந்த நாள் முட்டை. அந்த அடைகாக்கும் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையில் இருக்கிற குஞ்சு வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதோடய பற்களாலேயே அந்த முட்டை ஓடுகளை உடச்சிக்கிட்டு அது தானாக வெளியில் வந்துடும். அது தானாக வெளியில் வந்த உடனே தனியாக சாப்பிட்றது இந்த பழக்கத்துக்கு வந்துடும். அது இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் இவையெல்லாம் உண்டு அது வளர ஆரம்பிக்குது. இதுதான் நில ஆமை. அடுத்தது பார்த்தோம்னா கடல் ஆமை. கடல் ஆமையை பொறுத்த வரைக்கும் இதோட கால்கள்லாம் துருப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கடலில் நீந்துறதுக்காக இதுக்கு உதவுது. இது கடலில் எளிதாக நீந்தோம், வேகமாக நீந்தோம். ஆனால் கரையோரத்தில் நடக்கும்போது ரொம்ப பொறுமையாக நடக்கும். கடலில் வந்து இது வேகமாக நீந்தோம். இதோட ஓடு வந்து நல்ல உறுதியாக இருக்கும். ஆமையோட ஓடு வந்து உறுதியாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதோட உடம்பு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதை வந்து பாதுகாக்க தான் இந்த ஓடு. ஒரு ஆமை சராசரியாக வந்து 115 கிலோ இருக்கும். இது வந்து கரைக்கு செல்லும், அதாவது பெண்ணாமை கருவுற்ற உடனே கரையை நோக்கி செல்லும். எதுக்குன்னா முட்டை இடுறதுக்கு. அது எதுமாரி இடத்த சூஸ் பண்ணுன்னா கடல் முட்டையத்துலேருந்து உயரமான இடத்த. ஏன்னா அதோட முட்டைகள் வந்து அலைகளால் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிற இடமா அது தேர்ந்தெடுத்து அங்கே போய் 1.5 மீட்டர் குழி தோண்டும். குழி தோண்டி அது உள்ளே தான் முட்டையிடும். அதாவது ஒரே நேரத்தில் வந்து 200 முட்டைகள் இடும் அந்த கடல் ஆமை. அதுமாரி முட்டை இட்டுட்டு அது பாட்டுக்கு திரும்ப கடல் உள்ளே போயிடும். திரும்ப வந்து அந்த முட்டையை பார்க்குறதுக்கோ அந்த ஆமை குஞ்சுகளை பார்க்குறதுக்கோ திரும்ப வரவே வராது இந்த ஆமை. இந்த ஆமை 30 வருஷம் ஆனாலும் எங்கே முட்டை இட்டோமோ அதே இடத்துக்கு திரும்ப வரும். அந்தளவுக்கு அது ஞாபக சக்தி உண்டு, திரும்ப வர முடியும். இது வந்து எப்போ முட்டை இடுதுன்னா ஜனவரியிலேருந்து மே மாதம், இதுதான் வந்து அதுக்கு முட்டை இடும் காலம். 11 மணிலேருந்து காலந்த 4 மணி வரைக்கும் முட்டை இருக்கு. 55 நாள் கழித்து குஞ்சு பொரியும் முட்டையிலேருந்து. இந்த குஞ்சு எப்படி பொரியுதுன்னா மணலோட சூட்டுனால இந்த குஞ்சுகள் பொரியுது. இந்த குஞ்சுகள் வந்து முட்டையில் வளர்ந்தோடனே அதோடய பற்களை வச்சு முட்டை ஓடுகளை உடச்சிக்கிட்டு தானாக வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்த உடனே இந்த குஞ்சுகள் நேராக கடல் உள்ளே தான் போகும். கடல் உள்ளே போனோடனே நீந்த ஆரம்பிச்சிடும். இதை நீந்த ஆரம்பித்தோன்னே அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன்கள், நண்டுகள், நத்தைகள்
இவை எல்லாத்தையும் உண்டு உயிர் வாழ ஆரம்பிக்குது. இந்த கடலமை வந்து ஜல்லி மீன்களை தீண்டும் உணவாக உண்ணுது. இந்த ஜல்லி மீன்கள் என்ன பண்ணுவோம், கடலில் வந்து ஜல்லி மீன்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் வளம் வந்து குறைஞ்சிரும். மீன் வளம் குறைஞ்சதுன்னா மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு வந்து ரொம்ப இழப்பு ஏற்படும். இந்த கடலாமை வந்து அந்த ஜல்லி மீன்களை உண்பதன் மூலம் மீன் வளம் குறையாமல் இருக்குது. அதனால் மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால தான் சொல்கிறாங்க கடலாமை வந்து மீனவர்களின் நண்பன் அப்படின்ட்டு. கடலாமை வந்து ஜல்லி மீன்கள் எல்லாம் உண்டு மீன் வளத்தை அதிகரிக்குது, குறையாமல் பார்த்துக்குது. இதனால் கடலாமையை யாராவது பிடிப்பது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடலாமையை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, யாராவது பிடிச்சாங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆமையை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.